Эксплоро! Так, так, дин, так, г, так, так, дин, так, г, так это та, так это ту, так это та, так это ту, так. என்னதான் நம்ம நாட்டுக்கு சுத்தி ஒரே காஜி குதிகளும் கஞ்சா குடி. What's that, brother? ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு சாட்டிவர்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏதாச்சும் ஒன்னு தெரியாம வளராம, தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி வளராம, தெரிஞ்ச விஷயத்த தெரியாத மாதிரி வளரத்தான் இந்த வீடியோ. புரியல இல்ல? அதான் நான் டைட்டில பாத்துட்டு இருக்கறாயி, நம்ம பாயிங்க எல்லாம் குரான் வந்ததும் எம்எல்ல காக்டெயில் தூக்கி வீசாம, ரம்சான் அன்னைக்கு ரெண்டு வாழை பிரியாணி தூக்கி வீசினீங்கன்னா இட்லி மாதிரி இருக்க, நான் வந்து இட்லி மாதிரி குசு குசுன்னு ஆயிடுவேன். இந்த வீடியோ எதை பத்தி, நான் ரீசெண்டா வந்து மனுச்ச ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, எப்படின்னா எஸ் ஆல் மென் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஆப்போஸ் பண்ணி அடுத்த நாளே நான் வந்து வீடியோ போட்டிருக்கலாம். லேக் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஒரு பையன் இருக்கானா, அவனை வளர்க்கறது, அவனை நல்லா படிக்க வைக்கிறது, அவனுக்கு வேலை வாங்கி தரது, இப்படி என்ன பேரண்ட்ஸ் யோசிப்பாங்களே தவிர, நல்லா வளர்க்கணும், டிசிப்ளின் இருக்க கத்து கொடுக்கணும், இப்படி எல்லாம் எந்த பேரண்ட்ஸும் நினைக்கிறது இல்ல. ஏன்னா இப்ப இருக்க குட்டி குஞ்சானுங்கள்லாம் ரொம்ப மாதிரி பேரண்ட்ஸ் நான் சொல்ல போனா கயிறு மாட்டிட்டு தொங்குறது, ட்ரெயின்ல குதிக்கிறது, இப்படி எல்லாம் சூசைட் பண்ணிக்கிறானுங்க. சோ எந்த பேரண்ட்ஸாலையுமே எதுவும் சொல்ல முடியல. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீங்க நல்லது சொன்னதுக்காக அவன் சூசைட் பண்ணிக்கிறான்னா பண்ணிக்கட்டும், விட்டுருங்க அவனை. ஏன்னா இப்ப அவன் கேட்காம ஃபியூச்சர்ல ரோட்ல கல்லடிப்பட்டு செத்து போறான்னா உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும், அதை வந்து எல்லா டீச்சருமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த டாபிக் வந்தோடனே அடுத்த டாபிக் போயிருவாங்க. அவங்க வந்து அவங்கள கமெண்ட் பண்ணிடுவாங்களோ, அவங்க சிரிப்பாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தாலே. அதுவும் மோஸ்ட்லி வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுக்கிற எல்லாருமே வந்து இந்த பொண்ணுதான், அந்த கேர்ள் டீச்சரா தான் இருக்கும். பொண்ணுங்களுக்கு வீட்லயே வந்து குட் அச்சது பேட் அச்சதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க, பட் பசங்களுக்கு நீங்க ரீப்ரொடக்ஷன் டாபிக் வந்து எடுக்க சொல்ல, நான் வந்து நீங்க அந்த டாபிக் வருதுன்னா எப்ப முடி வச்சுட்டு அந்த பசங்களுக்கு எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலாம். அவங்க டிசிப்ளின் வந்து டெவலப் பண்ற மாதிரி நீங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுக்கலாம். அந்த 1 hourல எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அசம்பிளில மட்டும் தான் சொல்றாங்க. அதோட மீனிங் ஒரு 10 minutes நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க. எனக்கே இன்னும் தெரியல அது. ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர விரும்புற வரை நீங்க வந்து அண்ணன் தம்பி தான், அண்ணன் தங்கச்சி தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸ்கூல்ல எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து அறம்னு தான் இருக்கு. அறம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க, பட் ஹரம்னா என்னன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க யாருமே. அது சொல்லி கொடுக்க தான் ஸ்கூல் இருக்கு. இந்த 100% வந்து சக்சஸ் ரேட் கொடுக்குறோம் அப்படின்னு பசங்களை வந்து மென்டல் ப்ரெஷர்ல உள்ள தள்ளி அவங்களை வந்து ஏதாவது பண்ண தூண்டுறது இந்த ஸ்கூல் தான். ஒரு 1 hour பசங்க ரிலாக்ஸா இருக்கட்டும்னு பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் வைப்பாங்க ஒரு 1 hour. அதையும் எதுனா ஒரு டீச்சர் வந்து சிலபஸ் முடியல அப்படின்னு அதையும் பிடிங்கிருவாங்க. டாக்டர் கூட வாங்குவீங்க. ஆல் இந்தியா ரேஞ்சுக்கு ஃபேமஸ் ஆகுங்க. லைஃப் லைனும் ஹார்ட் லைனும் சேராம இருக்கிறது ரொம்ப ரேர். ஸோ ஸ்கூல்ல வந்து ப்ராப்பரா டிசிப்ளின கத்து கொடுக்குற மாதிரி இந்த பிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் அந்த கிளாஸ் மாதிரி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ்னு ஒன்று கொண்டு வந்து இதுல ஸ்டூடெண்ட் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு பேஸ் பண்ணி நீங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் போட்டா பசங்க வந்து இன்னும் டிசிப்ளினா வளருவாங்கன்ற ஒரு ஐடியா எனக்கு உள்ள தோன்றி இருக்கு. அதை நீங்க நடைமுறைப்படுத்தலாம். அப்படி பண்ணா நல்லா இருக்கும் ஐயா. அதான் என்னோட ஒப்பீனியன். பின்னாடி சரிங்கிறியா? ஸ்கூல் போறதே வேஸ்ட். ஸ்கூல் போனா வந்து ஃபியூச்சர்ல நீங்க ஸ்லேவ் ஆவீங்க அப்படின்னு வருவானுங்க. அவனுங்களை மட்டும் பிடிச்சி உள்ள போட்டுருங்க. அவங்க கிட்ட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் காப்பாத்துங்க ஃபர்ஸ்ட். நீ ஸ்கூல்ன்றது ஒரு பேசிக் நாலேஜ் ஃபார் எவ்ரி கிட்ஸ். இதையும் கெடுக்கிறதுக்குன்னு இவனுங்க வந்துருவானுங்க. இந்த என் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்க, என் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு. ரெண்டாவது அடிக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ். முன்னாடி எல்லாம் பீடி சிகரெட்டு தண்ணி இது மட்டும் தான் ட்ரக்ஸ்ன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் கஞ்சா, கொக்கைன், ஹெராயின் அப்படின்னு வாயில வராத பேர்லாம் நிறைய வருது. அது என்னன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள எப்படி வருது? ஏன் பேய் எப்படி இவங்களே பண்றாங்கன்னா இவங்களுக்கு கெமிஸ்ட்ரியா வருங்க வராது? இவங்களுக்கு வந்து இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு எங்க அறிவு இருக்கு? அப்போ வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றாங்களா? இல்ல இல்ல, நம்ம நாட்டுலதான் ஒரு வாட்ச் கட்டிட்டு வந்தாலும் அது டாக்ஸ் கட்டலன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு பிடிக்கிறாங்களே, அப்புறம் எப்படி வெளிநாட்டுல இருந்துங்க வரும்? இப்படி நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம். பட் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இங்க எல்லாமே ஈஸி தான்.
உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு ஒரு டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் தெரியலன்னா நீங்க பக்கத்துல இருக்க பொட்டி கடைக்கு இல்ல டீ கடைக்கு போய் பாருங்க. டொபாக்கோ ஃப்ரீ ஜோன் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அவங்க ஓபனா வித்துட்டு இருக்காங்க, போட்டு கூட்டமா நின்னு இழுத்து விடுறாங்க, இழுத்து விடுறாங்க. ஒரு டீ கூட குடிக்க முடியல நம்மளால. டேய் நீங்க சாவுங்கடா, நான் ஏன்டா சாவணும்? எனக்கு எல்லாம் சிகரெட் ஸ்மெல் அலர்ஜி, நல்லா டி ஷர்ட் போட்டு போனேன்னா நான் வந்து இப்படிதான் சுத்துவேன், ரோட்ல இப்படிதான் சுத்துவேன். இப்படி டொபாக்கோ ஃப்ரீ ஜோன்ல எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க முடியும் அவங்களால? ஈஸி தான். எப்படின்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்டுங்க. உங்களுக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்றேன். ஐ நியூ பாப்புலர் ஹோட்டல். அது எப்படின்னா ஹோட்டல்னா வெளியே வந்து ஒரு டீ கடை இருக்கும், டீ கடை பொட்டி கடை மாதிரி. அங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க, நோ டொபாக்கோ ஃப்ரீ ஜோன், நிறைய பிடிக்க கூடாது, புகைப்பிடித்தல் கேன்சரை வர வரைக்கும் அப்படின்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்காங்க. பட் அங்க வந்து ஓபனா விற்கிறாங்க. நான் எதுக்கு அங்க போறேன்னா ரெகுலரா வந்து மேங்கோ ஜூஸ் குடிக்கிற அந்த பழக்கம் இருக்கு எனக்கு. நான் வந்து டெய்லி காலில வந்து ஒரு பாட்டில் வாங்குவேன் கண்டிப்பா. அப்படி வாங்க போறப்ப நான் பாத்துருக்கேன் எப்படின்னா அவங்களே வந்து ஓபனா விற்கிறாங்க. கல்லாக்கு கீழே அந்த பாக்ஸ் இருக்கும், எடுத்து ஒன்னா கொடுப்பாங்க. அந்த ஹான்ஸ், கூல்லிப்பு, சிகரெட் எல்லாமே கொடுக்குறாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு ஏதோ சைகை காட்டுவாங்களா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து இதை கொடுக்க மாட்டாங்க. ஏதோ பேப்பர்ல ஒரு சைன் போட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க, நியூஸ் பேப்பர் தான், ஒரு சைன் போட்டு அந்த பேப்பரை கொடுத்துறாங்க. அவங்க வந்து இன்னொரு இடத்துல கொடுத்து அதை கொடுத்தோன்னே ஏதோ அதுல வச்சு ஒரு மாதிரி பொட்டல மாதிரி கட்டிட்டு இப்படியே கொடுக்குறாங்க மறைச்சு. அது என்னன்னு தெரியல. ஆனா அது கண்டிப்பா சொல்ற அது வந்து டொபாக்கோ கிடையாது. இந்த ஹான்ஸ் அதெல்லாம் ஓபனாக அங்கேயே கொடுத்துறாங்க. இவ்வளவு சீக்ரெட்டா பண்றாங்கன்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா வந்து டொபாக்கோ கிடையாது, சிகரெட் அது ஹான்ஸ் அதெல்லாம் கிடையாது, அது வேற என்னமோ. இத்தனைக்கு அது வந்து அந்த கடை வந்து ஒரு போலீஸ் குவார்டர்ஸ், அதாவது போலீஸ் குவார்டர்ஸ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடியே இருக்கு அந்த கடை. எங்க ஒரு போலீஸ் குவார்டர்ஸ் முன்னாடி எப்படி தைரியமா வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி முடியும்? உங்களாலே நீங்களே கடை பேர்லாம் சொல்ல மாட்டேன், லீகலா நீங்க ஆக்ஷன் எடுக்கிற, நீ ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்றீங்கன்னா வாங்க நானே கூட்டு போறேன், நானே அந்த கடைக்கு நானே கூட வரேன். பிகாஸ் இந்த சொசைட்டி வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறதுல ஃபர்ஸ்ட் நான் தான் இருப்பேன். ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி ஆக்க போறோம் சொல்லிட்டு கடைசியில ட்ரக்ஸ் விற்கிறவங்க கூட போய் சேர்ந்துடுறாங்க. இப்போல்லாம் இதெல்லாம் என்னங்க ஸ்கேம்? நம்ம ஆண்டவர் பண்ணாரு பாருங்க ஸ்கேம். இந்த ட்ரக்ஸ் ஒண்ணு இல்லைன்னா இந்த நாட்டுல வந்து பாதி கிரைம்ஸே நடக்காது. அவன் காஜில பண்ணலாம், அவன் போதையில பண்றான். இங்க எல்லாருக்கும் தான் மூடாகுது, ஆனா எல்லாருமே ரேப் பண்ணிட்டா இருக்காங்க. அவங்க ரெண்டு இழுவே போட்டா அவனுக்கு அக்கா தங்கச்சி கூட யாருன்னு தெரியாது. ரோட்ல போற பொண்ணு யாரோ அவனுக்கு, முன்னாடி எல்லாம் பொம்பளை புள்ள பிறந்தா வளர்க்க முடியலே அப்படின்னு கள்ளிப்பால் ஊத்தி கொள்வாங்க. இனிமேலும் ஃபியூச்சர்ல எதுனா ஆயிடுமோன்னு அப்படின்னு குழந்தை பிறந்தேன்னு கொள்ளவும் வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து தன்னோட குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா ஸ்கூல்லயே ஹராஸ் பண்றாங்க, அதுவும் டீச்சர்ஸே, சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸே பண்றாங்க. ரோட்ல ஹராஸ் பண்றான், ஸ்கூல்ல ஹராஸ் பண்றான், கோவில்ல ஹராஸ் பண்றான். இப்ப வந்து ஆன்லைன்ல ஏதோ மெட்டாவர்ஸ் தான், ஆன்லைன்ல ஹராஸ் பண்றான். இப்ப எல்லாம் பொண்ணா பிறக்கிறதுக்கே பயப்படணும் போல. போதாததுக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் வேற நாடு ஃபுல்லா. எதுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுன்னு யோசிச்சீங்கன்னா அதான் இல்ல, பசங்களுக்கு தான் நடக்குது. நல்லா சென்னைக்கு வந்த அன்னைக்கு கோயம்பேடு அந்த பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு ஆன்டி என்கிட்ட கேக்குது, பீச்சுக்கு போலாமா, தியேட்டருக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமான்னு. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய காஜி முத்தி போன அங்கிள்ஸும் இருக்காங்க. இந்த உலகத்திலே ஆண்டி அங்கிள்னு ரெண்டு பேரும் அப்ரோச் பண்ண ஒரே பையன் நானா தான். இதுவே ஒரு பொண்ணுக்குன்னா பெரிய இஷ்யூவா இருக்கும். நான்லாம் வெறும் பையன் தான். ப்ராப்பர் எஜுகேஷன் இருக்கணும், ட்ரக்ஸுக்கு எகேன்ஸ்டா அவேர்னஸ் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து கிரைம்ஸுக்கு எகேன்ஸ்டா அது எவ்வளவு பனிஷ்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும்னு ஒரு இது இருக்கும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம நாடு வந்து ஒரு. பட் இங்கெல்லாம் வந்து உண்மையாகவே டெய்லரிங் மிஷின் கொடுத்தாங்க தான். அந்த நியூ டெல்லியில வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட பஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டாங்கல்ல, அவங்கள வந்து இந்த டெய்லரிங் மிஷின் கொடுத்ததா ரிலீஸ் பண்ணாங்க. அதான் அது உண்மை. இங்க பனிஷ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனாதான் இந்த கிரைம் டிக்ரீஸ் ஆகும். அதுவும் இந்த குழந்தைங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றவனுங்களா இந்த ஜெயில மட்டும் போடக்கூடாது, நடு ரோட்ல விட்டு வெட்டிடணும், கொன்றணும். ஐ ஹவ் 4 கிட்ஸ் இன் ஹோம், ஐ மே ஹவ் மோர் கிட்ஸ் இன் ஃபியூச்சர். இதை நான் சொல்லியே ஆகணும். அதனால என் வீட்டு குழந்தை இப்படி நடந்துச்சுன்னா நடு ரோட்லயே வெட்டிடுவாரு. இங்க டெய்லி ஒருத்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் போஸ்ட் போடுறோம். இங்க நேத்து பிரேசில்ல இருந்த அந்த ஒரு டூரிஸ்டுக்கு போடுறோம், இன்னைக்கு வந்து 9 வயசு குழந்தைக்கு போடுறோம். இந்த நாட்டுல இருக்கிற ஜஸ்டிஸ விட நம்ம போடுற ஜஸ்டிஸ் போஸ்ட் தான் அதிகமா இருக்கு. இந்த எவ்வளவு முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னு கணக்கெடுத்து சிஏஏ ஆக்ட் கொண்டாடுறது பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளவு ஜஸ்டிஸ் ஃபார் போஸ்ட் போட்டிருக்காங்க அதை கணக்கெடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொண்டு வந்தா மட்டும்தான் நீ ஒரு நல்ல ரூலர். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம நாட்டுல வந்து கிரைம்ஸ் குறையும். நீங்களே இந்த ட்ரக்ஸ் விற்க அலோவ் பண்ணிட்டாலும் ரெண்டு இழுவைய போட்டு தப்பு பண்ணான்னு அரெஸ்ட் பண்ணி அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வெளியே கேள்வி
கேள்வி கேட்டானா, விஜய் ஃபேனா இருந்துட்டு கேள்வி கேட்கிறா பாரு அப்படின்னு சொல்றாங்க. விஜய் ஃபேனா இருந்தா கேள்வி கேட்க கூடாதா? அட்டென்ஷனுக்காக ரெண்டு மூணு லைன் தப்பா பேசிருப்போம், ஆனா அந்த லைனே வச்சு வச்சு கேள்வி கேட்கிறானுங்க. அதே டைம் நான் மக்களோட டாக்ஸ்ல எதுக்கு பேனா சில கட்டுறாங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கையெழுத்தே வந்து நீட்டு பேன் அப்படின்னு சொன்னாங்களே, அதை பத்தி பேசுவாமா? சரி, நான் எதுக்காக விஜய் சதீஷ்னு பேர் வச்சிருக்கேன் அதையாச்சும் உங்களுக்கு தெரியணுமா? அது வந்து பிரீஃபா அடுத்த ஒரு வீடியோ தான் போடுவேன். சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க ஒரு பையன் தப்பு பண்றானா, அவன் தப்பு பண்றா மட்டும்தான் பாக்குறீங்க. ஏன், எப்படி, எதனால, எதுக்காக, அதெல்லாம் நீங்க பாக்க மாட்டீங்க. நான் சொன்ன மாதிரி லேக் ஆஃப் எஜுகேஷன், ட்ரக்ஸோட அடிக்ஷன், அதே டைம் வந்து பனிஷ்மெண்ட் இல்லாதது, இதெல்லாம் தான் மெயின் ரீசன். இதெல்லாம் இல்லைன்னாலே இங்க பாதி பேர் கஞ்சா குடிக்கியாவும் லூசு குதியாவும் சுத்த மாட்டானுங்க. ட்ரெஸ்ஸ குறை சொல்றானுங்க. பெரிய பொண்ணா சொன்னா கூட பரவாயில்ல, இந்த குழந்தைங்களே, அது இந்த குழந்தைங்க என்ன ட்ரெஸ் போடுது, அதை எப்படி நீங்க சொல்லலாம்? இப்ப ரீசெண்டா கூட ஒரு குழந்தை வந்து டான்ஸ் ஆடுற வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோட கமெண்ட் போய் பார்த்தா அவ்வளவு மோசமா இருக்கு. நீங்க எல்லாம் பீடோபைல்ஸ் இல்லடா, நீங்க எல்லாம் சைக்கோபாத். In real or not in real, harassment is harassment. இது எல்லாத்துக்கும் எதிராக ஒரு ஆக்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்தியா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாத, ட்ரக்ஸ் அடிக்ஷன் இல்லாத, கிரைம்ஸே இல்லாத ஒரு நாடா நம்ம பார்க்க முடியும். ஸோ உங்க பசங்களுக்கு வந்து ஹரம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஹரம்னால என்னன்னு சொல்லி கொடுங்க. அவங்களோட ஃபியூச்சரா தான் டிசைட் பண்ணும். எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்க கூட யாருமே இல்லாததான் வளர்ந்தேன். பட் ஸ்டில் எந்த பொண்ணை நான் தப்பான எண்ணத்துல பார்த்ததே கிடையாது. நீ என்ன ஜாதின்னு கேட்டா கூட ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதின்னு சொல்ற கேட்டகிரி நான். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே வந்தது கிடையாது. எனக்கெல்லாம் ட்ரக்ஸ் வாச பாடையே செட் ஆகாது. பட் எனக்கு மேங்கோ ஜூஸ் குடிச்சுனா போதையாயிரும். I am honest to say this. I am a properly educated, well-disciplined kid asking to comment aram seya virumbu. என்ன சிரிக்கிறா? நேத்து மஞ்சவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு திருஷாக்கு 25 லட்சம் கேட்ட கிக்கு பிக்கு பண்ணா தானே நீ? ஐயோ, சொல்ல அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். Not only men, also women. அவ்வளவுதாங்க மேட்டர். ரியல் லைஃப்ல தான் பொண்ணா இருக்கிறது கஷ்டம். அதுவும் ஆன்லைன்லன்னா சிம்பு சோம்புன்னு ஒரே கலக்கல் தான். அந்த விஷயத்துல பீயிங் மென் இஸ் நாட் அன் ஈஸி திங். கிடைக்கிற 50 வியூஸ்க்கு வாய் வலிக்கிற அளவுக்கு பேச வேண்டியிருக்கு. நானும் வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன், எந்த வியூஸும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி விடுங்க, எனக்கும் ஒரு காலம் வரும். அது வரைக்கும் நான் இந்த மாதிரி குண்ட வீடியோட தான் வருவேன். அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சரி, இன்ட்ரோ பண்ணலாமா? என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு? என்ன எல்லாம் இதே வருது? சரி, இதே பண்ணுவோம். கேவலம் வந்த வியூஸ்க்காக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு.